ஓம் சாந்தி இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பானது பதினாறு கலைகளுடைய கலைகளுடைய இரண்டாவது கலை அதாவது பிறரோடு பழகும் கலை அல்லது பிறரை மகிழ்க்கும் கலை தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அதர்ஸ் ஆர் ப்ளஷிங் அதர்ஸ் அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் விளக்கத்தோடு பார்க்கலாம் மனித வாழ்வு உண்மையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பிறருக்கு போல குளிர்ச்சி தருவதாகவும் இருக்க வேண்டும் ரோஜா மலரை போல நறுமணம் தருவதாகவும் இருக்க வேண்டும் தேனை போல இனிமை தருவதாகவும் இருக்க வேண்டும் அல்லது பழங்களைப் போல சுவையான சாறு தருவதாகவும் இருக்க வேண்டும் இதற்கு பிறர் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடையும்படி தனது நடத்தையை அழகும் திறமையும் மிக்கதாக செய்ய வேண்டும் நடைமுறை வாழ்வில் இது கூட ஒரு கலையே ஆகும் மனிதன் தனது வாழ்க்கை மூலம் உலகிற்கு பிரியமானவராக அதாவது மனிதர்களுக்கு ஒற்றவராக விளங்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் மிக முக்கியமாக இந்த கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும் அதாவது அடுத்தவர் வாழ்வையும் விலைமதிப்பற்றதாக உணர வேண்டும் பிறருக்கு தீங்கிழைத்தல் மற்றும் நட்டத்தை ஏற்படுத்தல் போன்ற செயல்களை செய்யாமல் அவர்களை பராமரித்தல் ஆதரவு காட்டல் புகலிடம் தருதல் சுகமளித்தல் போன்ற முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் பிறரது மன உணர்வுகள் சுபாவங்களை புரிந்து கொண்டு அவரது சம்ஸ்காரங்கள் மற்றும் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு அவரிடம் தோழமை தயாளம் நல் உணர்வு மற்றும் அன்பை அதிகரித்து கொள்ள வேண்டும் தான் ஒருபோதும் யாருக்கும் சுமையாகவே இருக்கக்கூடாது என்பது தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் யாரிடமும் எந்தவிதமான சேவையும் பெறக்கூடாது என்ற மிக முக்கியமான லட்சியமும் எப்பொழுதும் தன் முன்னே இருக்க வேண்டும் நான் பிறருக்கு துன்பை எழுத்தேன் நின்றால் நான் துக்கத்தோடு மரணமடைய வேண்டும் என்ற கருத்தை நினைவில் கொள்ள வேண்டும் சதா காலமும் எல்லோருக்கும் நல்லதையே நினைப்பவராக இருக்க வேண்டும் தன் கடமையை செய்ய வேண்டும் அதாவது பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த பிறரோடும் பழகலைய அடுத்தவர் ஒருவர் நமது நன்மைக்காக கொஞ்சம் சிந்திக்கிறார் நம்மிடம் நிறைய தகுதிகள் இருப்பதாக உணர்கிறார் நமது வாழ்விற்கும் மதிப்பு மரியாதை உண்டு என நினைக்கின்றார் என்றால் அவர் மீது மற்ற மதிப்பு ஏற்பட்டு விடும் அடுத்தவர் வாழ்வும் விலைமதிப்பட்டதே விலை வல்லதே என்பதை எவரால் ஏற்க முடியும் என்றால் யார் யோகத்தின் மூலமாக உண்மையான சுகத்தை சம்பாதித்து அதனை அனுபவத்தின் ஆதாரத்தில் அறிந்திருக்கின்றாரோ அவரது பிறது வாழ்வும் வைரம் போன்றதே என்பதை ஏற்றுக்கொள்வார் எப்படி உடன் பிறந்த சகோதரன் தனது சகோதரனை உயர்த்துவதற்கு எப்பொழுதும் ஆவணம் செய்கிறாரோ அதுபோலவே பரமாத்மாவை தந்தை வடிவில் நினைவு செய்பவர்கள் உண்மையான யோகிகளாக இருந்து தனது ஆன்ம வடிவ சகோதரர்களின் வாழ்வையும் முன்னேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் நல்லதை நினைப்பதும் நல்லதை செய்வதும் யோகிகளின் செயல் எனவே அவர்கள் சரியான வகையில் பிறருக்கு நல்லதையே நினைப்பவர்களாக இருக்கின்றார்கள் கருணை உள்ளம் மற்றும் தயால குணமுடைய பகவானோடு உறவிருப்பதால் அவர்கள் பிறருடைய சம்ஸ்காரங்கள் அல்லது சூழ்நிலைகள் அறிந்தபொழுதும் அவர்கள் மீது நன்மை உண்டாகும் எண்ணத்தையே நினைக்கின்றார்கள் யோகம் மட்டுமே மனித வாழ்வை உலகத்திற்கு அதாவது மனிதர்களுக்கு திருப்தி தரக்கூடிய அதாவது உலகிற்கு பிரியமானவராக ஆக்கக்கூடிய ஒரு கலையாகவே திகழ்கிறது இந்த பிறரோடும் பழகும் கலை அல்லது பிறரை மகிழ்விக்கும் கலை அச்சா ஓம் சாந்தி